வணக்கங்க. 29/7/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிட்டுருக்குறோங்க. 2 விதமான தீவனங்கள், ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. நம்ம ஊர்லேருந்து சுற்றுலா 100 to 150 கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. ஈரப்பதமிக்க தீவனத்தில் 6 பொருட்கள் கலந்து வருதுங்க. வரத்தீவனத்தில் 18 பொருட்கள் கலந்து வருதுங்க. குறிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடருங்க, கால்சியம் பவுடர், தாது உப்பு கலவைங்க, பருத்தி கொட்டைங்க, புண்ணாக்கு வகைகள், பொட்டு வகைகளை வந்து பல்வரைசர் போட்டு அரைச்சி தவிடு மாதிரியே நமக்கு வந்துடுதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோ உங்கள் இடத்துல டெலிவரியோட 1100 ரூபாய்ங்க. கால்நடை தீவனங்கள் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நாங்கள் கால்நடை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்சல் அனுப்பி வைக்கிறோங்க. மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, ரதிமினா பார்சல் சர்வீஸில் நாங்கள் வந்து மூட்டைகளை போடுறோம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் நண்பர்கள் தொடர்ந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. தீர்வதற்கு 4 to 5 நாட்களுக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து தெளிவாக அனுப்பி கொடுத்துருவோங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவை நீங்கள் பார்க்குறதுங்க. 3வது ஈத்து மயிலை மாடுங்க, நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க. இன்னும் 20 நாள் அவங்க கண்ணு போட, நல்ல கொம்புதலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். பெண்கள் கைப்பட வச்சுட்டு இருந்த மாடு தானுங்க. காங்கைங்கன்னு போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. 3வது ஈத்து 9 மாதம் சினை, ஷோ குவாலிட்டியான மயிலை மாடு. 20 நாள் அவங்க கண்ணு போட, பாலோட அளவீடு நேரம் 2 லிட்ரு கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க. இந்த நல்ல கொம்பு தலையில் ஷோ குவாலிட்டியான காங்கை மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் வரலாமுங்க. லொக்கேஷன் வேணும் அப்படின்னா கூகுள் சர்ச்சிலேயோ மேப்லேயோ சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து காரி மாடுங்க. இதுவும் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க. 8 மாதம் சினைங்க, கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். மாடு கண்ணு சுழி சுத்தம்ங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லிருந்து கடைப்பல்லுங்க. 2வது ஈத்து காரி மாடு, 8 மாதம் சினை, மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க. காங்கேயத்தில் நல்ல கொம்பு தலையில் காரி மாடுகளுடைய விற்பனையே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. ஏன்னா மாடுகளே வந்து பொதுவாக காங்கேயமே எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. நல்ல மாடுகள் விற்பனைக்கே வந்து நம்மளால் கொண்டு வர முடியல. இந்த மாதிரி நல்ல கொம்பு தலையில் நல்ல கூறுவாரா தெளிவான காரி மாடு எண்ணிக்கையும் ரொம்ப குறைவு தானுங்க. 2வது ஈத்து 8 மாதம் சென, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். தலையீத்தில் 1.5 கறந்துருக்குதுங்க. இது வந்து 2வது ஈத்து. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. வால் நலம் கூட்டுற மாதிரி இருக்குங்க. கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க. புறவு ஏத்தம் இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லை. நல்ல ஒரு கூறுவாரான காங்கேயம் காரி மாடுங்க. தேவைப்படும் நண்பர்கள் காரியில் நல்ல மாடாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 39,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. காங்கை கண்ணு போடுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பல் வந்து கடைப்பல்ல இருக்குதுங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுத்துருவோங்க. மாடு, காரி, செவலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோக்கே போனால் கூட எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் மாடுகள் வருதுங்க. ஏன்னா நல்ல மாடுகள் வந்து பெரும்பாலும் வந்து சென நிற்கல, ஏதாவது தொந்தரவு அப்படின்னா சந்தைகளுக்கு போய் அடிமாடுகள்லாம் மற்ற மாநில வியாபாரிகள் கையில் போயிடுதுங்க. இந்த மாதிரியான நல்ல தரமான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்துனீங்கன்னா இதிலேருந்து பிறக்கிற கன்றுகள் நல்ல கூறுவாராக இருக்குங்க. தரமான மாடு, விற்பனை விலை 39,000ங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்துங்க பால் மயிலை மாடு. 6 மாதம் சினைங்க, மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2:30, சாயங்காலம் 2:30, ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக குறைஞ்சபட்சம் 4 லிட்டர், அதிகபட்சம் ஒரு 5.5 லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க. பால் மயில மாடு அதே சமயம் பால் வர்க்கமான மாடுங்க. ஈன்றது 4வது ஈத்துங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது, கால்நடை மருத்துவரை வச்சு சினை வந்து நம்ம வீட்டில் உறுதிப்படுத்தியாச்சுங்க. பால் வர்க்கமாக காங்கை மாடு அதே மாதிரி நல்ல பால் மேலை நிறத்தில் நல்ல திருவு கொம்பில் தெளிவான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். சுழி சுத்தம், காங்கை கண்ணு போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த தரமான 4வது ஈத்து பால் மேலை மாட்டினுடைய விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க.
நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும், அதே சமயம் நல்ல பால் வர்க்கம்ங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஒரு ஏற்பட்ட விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் எல்லோரும் வாங்கணும்னு ஏற்பட்டதுங்க. ஆனால் வந்து அதில் பால் வர்க்கமான மாடாக இல்லை வந்து தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை தேர்வு செய்யாமல் மாட்டினுடைய அளவு லட்சணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாடுகளை வாங்கிட்டாங்க. அதனால் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா காங்கயம் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான பால் வர்க்கமான பழைய டைப்பில் கொம்புகள் வந்து திருவும்பு அமைப்பில் மாடுகள் வந்து ரொம்ப குறைவு தான். பால் வர்க்கமான மாடுகள் தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடை தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது, அந்த மாடு பால் வத்தும்போது இன்னொரு மாடு கறவையில் வேணும். அந்த மாடு வாங்குகிற மாடு உத்தரவாதத்தோடு இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், நாலு காம்பில் பால் வரணும், பாலும் வந்து நல்ல பால் வரணும். குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க. மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 16 மாதங்களான ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் காராம்பஸு கிடாரிங்க. நல்ல முகக்கூறுங்க, முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜான் முகத்தில் இருக்குங்க. கொம்புகள் ரெண்டும் பார்த்திங்கன்னா முன்னது பின்னது மாறாமல் குதிரை உடம்பில் தெளிவான ஒரு காராம்பஸு கிடாரிங்க. காம்புகள் நாளும் கருப்புங்க, காது உள்மடல் கருப்பு, மேல்நாக்கு கருப்புங்க, இரண்டு கால்களுக்கு நடுவாண்டா கொஞ்சம் வெள்ளை மறை இருக்குதுங்க. நம்ம வந்து வீடியோவில் வந்து சில இடத்துல மறைகள் இருக்கிறது தெரியும் தெரியாமல் இருக்கும், அதனால தான் நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம். மறை இருக்குது, ஆனால் காராம்பஸில் நல்ல ஒரு கூறுவாரான கிடாரிங்க, ஷோ குவாலிட்டியாக இருக்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. வயது 16 மாதங்கள் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, தவிடு தண்ணி அருமையாக குடிக்குது. குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவரை வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க. குடல் புழு நீக்கம் பண்ணுறதுனுடைய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் சார்ந்த பிரச்சனைகளான ஊரல் பிரச்சனை, உன்னி பிரச்சனை, அழுங்கு பிரச்சனை, இது எல்லாமே வந்து சரியாயிடுங்க. குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் வந்து உருண்டை புழுக்கள், தட்டை புழுக்கள், நாடா புழுக்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சுன்னா மாடுகள் வந்து இலைக்காது, நல்லா பசி எடுக்கும், தீவன தண்ணி நல்லா சாப்பிடுங்க. காராம்பசு விருப்பப்படுறவங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரியாக நல்ல கூறுவாரில் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம். நல்ல முகாமைப்புங்க, மூக்கும் குத்தி வச்சுங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல பெருங்கூட்டு மாடாக வருங்க. நல்ல உயரத்தில் நெட்டு நீளத்தில் தெளிவான ஒரு கிடாரி, விற்பனை விலை 28,000 ரூபாய், வயது 16 மாதங்கள் ஆகுதுங்க. காராம்பஸு 10 பிறக்குது அப்படின்னா 8 வரைக்கும் ஏதாவது வந்து மறை விழுந்துருதுங்க. ஒரு 2ல் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் 2 கால்களுக்கு நடுவாண்டு மறை இருக்குதுங்க, அது நேரில் வந்து பார்த்தீங்கனாலும் தெரியும். மற்றபடி அழகு லட்சணத்தில் எந்த இடத்துலையும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஒன்று வீட்டில் இருந்தாலும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவான கிடாரியாக வந்து சேரும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, வால் இறக்கம் இருக்குது, தாடை இறக்கம் இல்லைங்க. நல்ல கூறுவாரான கிடாரி கண்ணுங்க. இந்த 6-7 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிட்டு காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்றுகளை பாருங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். நேரில் வந்தால் கூட நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. மாடுகள் கன்றுகள் வந்து உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ அந்த மாட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஒவ்வொரு நாளுமே நம்ம விற்பனை பதிவுகள் வந்து மதியம் 2:30 மணிக்கு விற்பனை பதிவு போடுறோம். ஒவ்வொரு பதிவும் 2 நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்கும். அந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. இதனுடைய விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க, இரண்டாவது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க, 45 நாட்கள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காலையில் 3, சாயங்காலம் 2:30 இப்போதைக்கு கறவை வருதுங்க. ராசிபுரத்தில் இருந்தது, அங்கே வந்து பராமரிப்பு சரியாக அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிறதுனால மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. நான் அவங்ககிட்ட வந்து போன ஈத்து 4 லிட்டர் கறந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டாம் ஈத்து பல்லு கடை முளைப்பு, கண்ணு மயில கண்ணு, கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். பால் கறக்கிற வீடியோ வேணால் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்ப முடியுங்க. நல்ல ஒரு தெளிவான காங்கிரேஜ் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான மாடுங்க, நல்ல பால் மயில நிறம், நல்ல நெட்டுவெட்டில் தெளிவாக இருக்குங்க. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காங்கையும் கண்ணு, மயில கண்ணு, கிடாரி கண்ணு. கண்ணுக்கு 45 நாள் ஆகுது. இப்போதைய கறவை 3, 2.5 கறவை வந்துட்டுருக்குதுங்க. ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு கடை முளைப்பு, கண்ணு கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைக்கணும். பால் 3+2.5, விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. நீங்கள் வெளியூர்கள்லேயோ வெளிநாடுகள்லேயோ இருக்கிறீங்க, மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு, யார் மாடுகள் கன்றுகள் வாங்குகிறாங்களோ அவங்ககிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஏற்றும்போது இல்லை 2 நாள் கழித்து அனுப்பும்போது வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எங்களால் அந்த மாடோ கண்ணோ எங்களால் மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. அதனால் ஒவ்வொரு பதிவும் முழுமையாக கேளுங்க. யார் மாடுகள் கன்றுகள் பராமரிக்கிறாங்களோ அவங்ககிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ எங்களால் வேற ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியும். ஏன்னா நம்ம அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு மாட்டை வந்து அனுப்புகிறோங்க. கிலோமீட்டர் வாடகை 1 கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும் டோல்கேட்டும் பலி செலவும் வசூலிக்கப்படுதுங்க. தோராயமாக உங்கள் ஊருக்கும் நம்ம ஊருக்கும் 200 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா அப் அண்ட் டவுன் 400 கிலோமீட்டர் வருங்க. நம்ம வந்து ஒரு சிங்கிளுக்கு மட்டும் கிலோமீட்டர் வாடகை போட்டுங்க. 200 கிலோமீட்டருக்கு 14 ரூபா போட்டிங்கன்னா 3,200 ரூபா வரும். வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு இருந்ததுன்னா அது மட்டும் வாங்குகிறோம். அதுலேயும் ஏதாவது குறைச்சி பண்ண முடியும்னா அதை பண்ணித்தர்றோங்க. 100 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எங்களால் வந்து முழுமையாக ஜாயிண்ட் வாடகை பண்ணித்தர முடியாதுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து மாவட்ட நண்பர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க, நல்ல தரமான காங்கையும் மயிலை கிடாரி கண்ணுங்க. தரமான மயிலை கிடாரி கண்ணுங்க, நல்ல சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைபழுது இல்லைங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் ஆகுதுங்க. கண்ணு வந்து நல்ல தரமான கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து 6 மாதம் வயசாகுது. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைபழுது இல்லை, 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க. காங்கையும் கன்றுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும், நல்ல கூறுவாராக இருக்கணும், விலையும் குறைவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா சுத்த மயில கண்ணுங்க. ஷெட்டுக்குள்ளேயே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கரம்பை ஏறின மாதிரி இருக்குது. மற்றபடி தரத்தில் நல்ல அருமையான கண், சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் இல்லை. விற்பனை விலை 13,000 ரூபாய், வயது 5 to 6 மாதங்கள்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நம்மளுடைய வீடியோ பதிவுலேயே முதல் முறையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜோடி எருதுகளினுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. ஜோடி எருதுகள் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பல் வந்து 6 பல்லிருந்து கடை பல்லுங்க. வண்டி உழவு பழக்கம் இரண்டுமே இருக்குதுங்க. இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 6 பல்லிருந்து கடை பல்ல இருக்குதுங்க. காங்கேயம் பகுதியில் தான் இருந்ததுங்க. ரெண்டுமே நல்ல உழவுக்கும் போகும், வண்டிக்கும் போகும், சுழி சுத்தம். செவலை வந்து வளர்த்தேருதுங்க, மயிலை வந்து இட தேருதுங்க. ஜோடியாக காங்கேயம் எருதுகள் வண்டி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து உழவு பழக்கம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா இந்த மாதிரியான வண்டி காளைகள் நம்ம இது வரைக்கும் பதிவுகள் விற்பனைக்காக போட்டதில்லை. ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து எங்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, வண்டி எருதுகள் கிடைக்குமா அப்படின்ட்டு. நல்ல கூறுவாரான எருதுகள்ங்க. இன்றைக்கு காலையில் தான் வந்துச்சுங்க, இன்னும் தண்ணி காட்டலை. குடல் புழு நீக்கம் வந்து கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கோம். ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம்.
ரெண்டுமே நல்லா ஏறுதுங்க, நல்ல கொம்பு தலையில் இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, வண்டி பழக்கமும் இருக்குது, உழவு பழக்கமும் இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. கூகுள் பே இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கேட்டுக்கலாமுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. வணக்கம்ங்க.